இன்னையோட காணொளி ஆர்த்ரைட்டிஸ் நெக் பெயின் ரிலீஃப் எக்ஸசைஸ் தான் பார்க்க போறோம். அதாவது ஆர்த்ரைட்டிஸ்னால வரக்கூடிய நெக் பெயின் அதை எப்படி சரி பண்றதுக்கான பயிற்சி தான். நார்மலா நமக்கு ஒர்க் ரிலேட்டடா வர்ற நெக் பெயின்க்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணா சரியாகும். ஹேர்லைன் முடியிற இடத்துல இந்த அதாவது கீழ் நோக்கி இந்த போற மசில் மாஸ்ல ஒரு தம் ஃபிங்கரை மட்டும் வச்சு லைட்டா பிரஷர் கொடுத்து கிளாக் வைஸா ஒரு 5 தடவை ஆன்டி கிளாக் வைஸா ஒரு 5 தடவை பண்ணிட்டு மெதுவா நெக்க ரொட்டேட் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு தடவை பண்ணும் போதும் ஏற்கனவே பண்ண லிமிட்டை விட கொஞ்சம் தாண்டி பண்ணுங்க. சோ இது பண்ணும் போது இந்த சைடு ஏதாவது பெயின் வந்துச்சு அப்படின்னா நெக் ரொட்டேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் அந்த மசில் மாஸ்ல லேசா பிரஷர் கொடுத்து ஜென்டிலா மசாஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரொட்டேஷன் ட்ரை பண்ணுங்க. அதுக்கடுத்து நம்ம நார்மலா பண்ற நெக் ரொட்டேஷன் எக்ஸசைஸ் தான். இது வந்து கார்ஸ் சொல்லுவாங்க, கண்ட்ரோல்டு ஆர்டிகுலர் ரொட்டேஷன். அதாவது ஸ்லோவா ஒரு டில்டிங், தென் ஃபிளக்ஷன், அதுக்கப்புறம் டில்டிங், அப்புறம் பின்னால எக்ஸ்டென்ஷன். இப்படியே போய் மெதுவா ஒரு 5 ரொட்டேஷன் பண்ணுங்க கிளாக் வைஸா. தென் அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸா ஒரு 5 ரொட்டேஷன் பண்ணுங்க. இது நம்ம நார்மலா பண்ற நெக் ரொட்டேஷன் எக்ஸசைஸ். இதுக்கு அடுத்து நம்ம பொம்மலாட்டத்துல வர்ற மாதிரி நெக்க மட்டும் அதாவது முன்னால ஃபார்வர்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல ஒரு ரொட்டேஷன் பண்ணுங்க. இந்த ரொட்டேஷன் பண்ணோம்னா நார்மலா நமக்கு ஆர்டிகுலர் அதாவது ஜாயிண்ட் சேர்ற இடத்துல ஆக்ஷன்ஸ் நடக்கும். இந்த ரொட்டேஷன் மூமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா ஆர்த்ரைட்டிஸ் பெயின் எல்லாம் சீக்கிரம் சரியாகும். இதுவும் கிளாக்வைஸ் ஆஃப் 5, ஆன்டி கிளாக்வைஸ் ஆஃப் 5.